உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? கால் வலியோட எங்க அம்மா வீட்டுல சும்மாவே இருக்க விட மாட்டாங்க, வேற செய்யறாங்கல்ல சும்மா உட்கார சொல்லியிருக்காங்க. இந்த மதர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம்னு எனக்கு இந்த கால் வலி வந்தோடனேதான் தெரியுது. எப்படிதான் வீட்டுல சும்மா இருக்காங்களோ, தூங்கிக்கிட்டு வீட்டுல சும்மா இருக்காங்களோ. எனக்கு ரொம்ப இந்த கால் வலியால ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஓ, எங்க அம்மா என்ன டார்ச்சர் செய்யறாங்கன்னா, இப்போ வந்து நேத்து வந்து என்ன நடந்துச்சுன்னா, ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மா ஹால் கிளீன் பண்ண போறேன்ட்டாங்க. நீ ஒரு இடத்துல உட்காரு, ஹாலை கிளீன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அதனால நான் உட்காந்தேன்னா பெட்ல போய் எந்திரி போய் சேர்ல உட்காரு, பெட்டை சரி பண்ணணும்ட்டாங்க. ஒரு இடத்துல உட்காருங்கிறாங்க, அடுத்து உட்காரதாங்கிறாங்க. என்ன பிரச்சனையும் தெரில. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் கிளீன் பண்ண போறேன்ட்டாங்க. நான் கிச்சன் கிளீன் பண்ண போறேன், நீ ஒரு இடத்துல இரு அப்படின்னாங்க. அதோட கிச்சன் கிளீன் பண்ணிட்டு வந்து பெட்டை சரி பண்ண இறங்கி கீழே உட்காருங்கிறாங்க. என்னன்னே என்ன ஆச்சுன்னே தெரில எங்க அம்மாவுக்கு. இந்த கால் வலினா ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஸ்கூலுக்கும் போக மாட்டாங்க. ஸ்கூலுக்கு வெளியே போனாலும் காலை உடைச்சிருவேங்கிறாங்க. வெளியே போனாலும் காலை உடைப்பேங்கிறாங்க. அது ஸ்கூலுக்கும் போக மாட்டாங்க. ரொம்ப டார்ச்சரா இருக்கு இந்த கால் வலி வந்தோடனே. சரி வாங்க, அந்த கால் வலியோட நம்ம தோட்டத்துல நிறைய பிஞ்சு வந்திருக்குன்னு சொன்னாங்க அம்மா. அதனால வாங்க, என்னென்ன பிஞ்சு வச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. சீக்கிரட்டு உன் கால் வலி சரியா போனோம்னு சொல்றேங்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இரு அப்படின்னாங்க. அதோட இப்போ கிச்சன் கிளீன் பண்ணிட்டுருக்காங்க. தெரியாமல் ஓடியன்ட்டேன். இப்போ என்னென்ன பிஞ்சு வந்திருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம பப்பாளி மரம் நம்ம பக்கத்துலேயே இருந்துச்சு. இதுதான் 6 மாதம் கழிச்சு இப்போ பப்பாளி மரம் காய்ச்சிச்சு. எல்லோரும் வீட்லேயும் வந்து 3 மாதத்துலேயும் அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும். ஆனால் இந்த 6 மாதம் ஆயும் என்னை என் ஹைட்டை தாண்டலை. இது ஹைட்டு கொஞ்சம் தாண்டிடுச்சு. இங்கே வேண்டாம், ஹைட்டு தாண்டாது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 6 மாதம் கழிச்சு எங்கள் தோட்டத்தில் பப்பாளி பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை பிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? 1, 2, 3, 4, 5 பிஞ்சு வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 5 பிஞ்சு பெருசு பெருசாக வச்சுருக்கு. 6 மாதம் கழிச்சு நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. வாங்க அடுத்து நெல்லிக்காய் மரம். ஐயோ, பிஞ்சுட்டா மாறதுக்குள்ள எங்கேயாச்சும் மரத்துக்கு வைக்கணுமே. அம்மாவுக்கு தெரியாம மரத்தில் வச்சாச்சு. வாங்க இப்போ போய் அடுத்து வந்து நெல்லிக்காய் தான் நம்ம கண்ணு முன்னே. நெல்லி, நெல்லிக்காய், நெல்லிக்காய், நெல்லிக்காய் தான் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் காய்ச்ச இதுன்னு சொல்லலாம். அப்படின்னு சொல்ல முடியாது, கொய்யாக்காய் தான் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச ஃபஸ்ட்டு இது காய். பாருங்கள் நெல்லிக்காய் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பிஞ்சுன்னு. நிறைய பிஞ்சு இருக்குது. ஆனால் இது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது, காயாக இருக்குது. கசக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிடிங்க சார், வேறு ஒன்று பிடுங்கிடுவோம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு நினச்சா அதை பிடுங்கிட்டேன். வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தா, நம்ம தோட்டத்தில் புதுசாக வந்த உறவினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய். வாங்க அதை போய் பார்த்துட்டு வரோம். வாழடி வாழையாக வாழணும்னு சொன்னாங்க. அது எப்படி எதுக்காக அப்படி அந்த பழமொழியை சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாழை மரம் வந்து இப்போ வந்து வாழைக்கு வாழை மரம் கிழங்கு வச்சோன்னா அந்த மரம் தார் பிடிச்சி அந்த மரத்தை வெட்டினா கூட திரும்ப வரும். அந்த மரம் தார் பிடிச்சி அதை வெட்டினா கூட திரும்ப மரம் வரும். அந்த கிழங்குலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வாழையடி வாழையாக வாழணும் அப்படிங்கிறாங்க. வாங்க இப்போ போய் அந்த வாழை மரத்தை பார்த்துட்டு வரோம். காலை வச்சுட்டு வர இடத்துல இருக்க மாட்டோம் நினைக்க போகிறீங்க. இந்த கோலிங்க பண்ணுற அட்டகாசம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லா செடியும் மிளகா செடியெலாம் அதுங்க தான் முக்கியமாக அழிச்சதுங்க. பாருங்க தோட்டத்தில் தான் இருக்குங்க. எனி டைம் தண்ணி விடுறதுனால குளுக்குன்னு தோட்டத்தில் இருக்கு. இங்கே பாருங்க வாழைக்காய். இது வந்து மொந்துக்காய், சாமிக்கெலாம் வைப்பாங்களா அந்த காய் ரகம்னு எங்கள் ஆத்தாவும் சொன்னாங்க, எங்கள் அப்பாவும் சொன்னாங்க. பாருங்கள் மொந்து மொந்துன்னு இருக்கு. இந்த காய் மோஸ்ட்லி நான் சாப்பிட்டதே இல்லை. ஒல்லியாக இருக்கும்ல, கடையில் விற்கும்ல, அதுதான் நான் சாப்பிட்ருக்கேன். மருந்து அடித்து வளர்ப்பாங்களா, அது நல்லாயிருக்கும். மொந்துக்காய் வந்து நல்லாயிருக்குமா என்னன்னு தெரில. மொந்துக்காய் தான் இந்த வரமே. 3 மரம் மொந்துக்காய். மற்றெல்லாம் என்ன காயின்னு தெரில, எடக்கண்ணை அறுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பூ வந்து கடைசியில் எவ்வளோ சைஸாக வரும்னு தெரில. இப்போயே குட்டி ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய பூவாக இருந்துச்சு, இப்போயே குட்டி ஆயிடுச்சு. எவ்வளோ பெருசாக வரும்னு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரில. அடுத்து என்ன நம்ம தோட்டத்தில் இருக்குது? கொய்யாக்காய் தான். கொய்யாக்காய் கட்டி கட்டி உங்களுக்கு அலுப்பாக இருக்கும்.
அதானே இருக்கு. வாங்க அதையும் போய் பாத்துரலாம். மூணு மரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த மரத்துக்கு போகலாம்? இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் போகலாமா? இந்த பக்கம் போகலாம். இந்த பக்கமே பார்ப்போம். இதான் மொதல் காய்ச்ச மரம். மொதல் ஃபஸ்ட்டுக்கு தான் உடிப்ப போட்டாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிடுவோம். கவர் கட்டி இருக்க ஐடியா. பழுக்கவே இல்லை ஃப்ரெண்ட். இன்னும் காயா தான் இருக்கு. ஆனா பெரிய பழமா இருக்கு. அமுக்கவே முடியல. சரி வாங்க கட்டி வச்சுருவோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கவர் கட்டி வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா கவரை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப. எங்கள் அம்மாவுக்கு வந்த ஐடியா கவரையே வேஸ்ட் பண்ணுறேன். வேற என்ன பிஞ்சிருக்கு? அங்கிட்ட ஒரு பழமாக இருக்கும். அங்கே அதை போய் பறிச்சிட்டு வரும். கொய்யாக்காய் எல்லாம் பெருசாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காயாக இருக்குது. யானே தெரில. கவர் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. எண்ணியிருப்பாங்க. ரொம்ப உஷாரான ஆள். நம்ம அவங்களுக்கு தெரியாமல் பறித்து சாப்பிட்ருவோன்னு கவர் கட்டி எண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க. ரொம்ப பெருசாக பெருசாக நிறைய பிஞ்சுகளாக இருக்குது. ஒரு இன்னொரு நாள் பெருசானோடனே சார்ச்சாக எடுத்து போடுறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளமிக்கிட்டு நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருங்க. பாய்.